வெல்கம் டு சசிஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சசிரேகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, என்னுடைய மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அது வேறு அந்த டிஸ்பிளே வேறு அப்படியே கையோடு வருது பிஞ்சு. நான் அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டிக்கர் அது என்ன ஒட்டணும், க்ளூ ஒட்டணும். ஆனால் அந்த க்ளூவையும் தாண்டி இப்போ பிஞ்சிட்டு வருது. அவர் ஃபஸ்ட்டே சொன்னார், இதுக்கு மேலே க்ளூ எல்லாம் ஒட்ட முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க. நான் வந்து என்னென்னா கிராஃப்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே வச்சுருவேன். கீழே வந்து குழந்தைங்களோட நான் தான் ஜாஸ்தியாக போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் குழந்தைங்களோட விளையாடுறேன்னு சொல்லிட்டு விளையாட்டு ஓடிப்பூச்சி விளையாடுவேன், எல்லாமே பண்ணுவேன், கண்ணாம்பூச்சி எல்லாமே பண்ணுவேன். பண்ணிவிட்டு ஃபோனை கையிலே வச்சுட்டுருப்பேன், ஏன்னா பேரண்ட்ஸ் யாராவது கால் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு தூக்கி நானே கீழே போட்டுருவேன். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மொபைலு, எப்பவுமே பழுதடையாத மொபைலு அப்படியெல்லாம் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த மாதிரிலாம் கிடைக்குமான்னு தெரியல, நம்ம போய் செக் அவுட் பண்ணலாம். நான் தயாரிக்க முடியாது. நான் தயாரிச்சேனாக்கா பயங்கர சேல்ஸ் பிச்சுக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா சென்னை மொபைல்ஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம உள்ளே போய் எந்த ஃபோன் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். இதில் விவோல வேற இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ சார்? இது 40 வரும் மேடம். அது 30. அது இப்போ ஸ்டாக் இல்லை. ஸ்டாக் இல்லையா? அப்போ இந்த மொபைலே கொடுத்துருவீங்களா? இது என்ன ப்ரைஸ் வருது? ரெனோ 6 போட்டிருக்காங்க. நான் ரெனோ 6 வந்து ஸ்டாக் இல்லையா, யாருக்குமே இல்லையா, அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ரெனோ 7 தான் ஸ்டாக் இருக்குங்களாம். இங்கே நிறைய ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் க்யூட்டான ஆக்சசரிஸ் எதுவுமே இல்லை. இந்த பொம்மை போட்ட ஆக்சசரி இது எல்லாமே இப்படி தான் இருக்குது. சென்னை மொபைல்ஸில் ரெனோ 7 தான் வாங்கினேன். ஓப்போ ரெனோ 7 தான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 8 GB 256 GB இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது லான்ச் ஆகி 2 டேஸ் தான் ஆகுது. ஏன்னா ரெனோ 6 தான் நான் வாங்கலான்னு போனேன், பட் ரெனோ 6 வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ரெனோ 7 வாங்கினேன். எனக்கு வந்து இது 28,999 ஆச்சு. இது பார்த்திங்கன்னா நான் மந்த்லி இஎம்ஐயில் தான் வாங்கினேன். மந்த்லி இஎம்ஐயில் பார்த்திங்கன்னா 2,700 கிட்டே வந்திருக்கு. இது நம்ம இது பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பஜாஜில் தான் இஎம்ஐ பே பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் மை மொபைல் ட்ரைங். இது பார்த்தீங்கன்னா அண்ட் தென் ப்ளூ கலர் தான் நான் வாங்கினேன். ப்ளூ அண்ட் பிளாக் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ப்ளூ கலர் தான் வாங்கியிருக்கேன். இவ்வளோதான், ப்ளூ கலரில் இருக்குது. இதில் ஸ்டோரேஜ் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நம்ம வீடியோஸ் எல்லாம் சூப்பராக எடுக்கலாம்னு சொன்னாங்க. பிக்சர் குவாலிட்டி வந்து நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஐ திங்க் ஸோ ஒரு 5 இயர்ஸ் கழித்து கிடச்சிருக்கு. அவ்வளோதான் குவாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஸ்டோரேஜ் எல்லாமே இதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் இது வாங்கினது. அதுக்கப்புறம் கேமரா குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஒரு 15 மினிட்ஸில் வந்து 100% வந்துடும் சொன்னாங்க.
ஸோ அந்த பெனிஃபிட்ஸும் எனக்கு நிறைய இருக்குது. பிகாஸ் நான் நிறைய வீடியோஸு, குழந்தைங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் அதெல்லாம் நான் நிறைய எடுப்பேன். அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த மொபைல் வாங்கினது. அதனால எனக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இது வாங்கினேன் நான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.